எல்லாருக்கும் வணக்கம். எந்தையும் தாயும் அப்படிங்கிற இந்த தலைப்பை யோசிக்கும் போதே முதல்ல கொஞ்சம் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. காரணம் என்னென்னா, அம்மா அப்பா ரெண்டு பேரையும் சேர்த்து இது வரைக்கும் வந்து யோசித்த தருணம்ங்கிறது எனக்கு லைஃப்பில் வாய்த்தது கிடையாது. ஏன்னா அப்பா வந்து நான் பறி கொடுத்தப்ப ரெண்டு வயசுக்குள்ளார, ரெண்டு வயசு நெருங்கும் போதே என்னுடைய அப்பா இறந்துட்டார். அப்பாங்கிற ஒரு ஸ்தானம் அல்லது அப்பாங்கிற மனிதர் வந்து நினைவுகள் வாயிலாக என்கிட்ட இல்லை, அவர் நிகழ்காலத்திலையும் இல்லை, நினைவுகள்லேயும் இல்லை, மாறாக கதையாடல்களில் தான் இருக்கிறார். கதையாடல்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் உண்டு, அதை வரலாறுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் விசித்திரமான வாழ்க்கை. சில தலைமுறைகளுக்கு முன்னாடியே மலேசியாவில் போய் செட்டில் ஆன குடும்பம் அவருடையது. ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு பிளேபாய் மாதிரி இருந்த, அதே சமயம் இன்னொரு பக்கம் ரொம்ப கம்யூனிச தாக்கமுள்ள, ஒரு விதமான அரசியல் ஆர்வமுள்ள, இந்த மாதிரி ரெண்டு விதமான கேரக்டராக அவர் இருந்துட்டுருக்கிறார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சிக்க முடியுது பின்னாடி கேள்விப்பட்ட வகையில். அவர் ஒரு பெரிய நிறுவனம் வச்சுருந்திருக்கார், ஒரு பெரிய பணக்கார நிறுவனமாக இருந்திருக்கிறது. அவருக்கு ஏராளமான சொத்துகள் இருந்திருக்கு, சுவிஸ் பேங்க்லலாம் வந்து அவருக்கு சொத்துக்கள் இருந்திருக்குன்னெலாம் சொல்ல கேட்டிருக்கேன். பட் எதுவுமே தெரியாது, எந்த வகையிலும் அதற்கான ஊர்ஜிதமான தகவல்கள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர் அரசியல் காரணமாக கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறதும் ஒரு தகவல். ஆக இந்த தகவல்கள் எல்லாம் சிங்கப்பூர் மலேசியாலேயே முடியக்கூடியது. எனக்கு வந்து இது எல்லாமே அம்மா வழியாக, அம்மா வழி தாத்தா வழியாக, இப்படி தான் எனக்கு இந்த தகவல்கள் எல்லாம் எனக்கு வந்தடைஞ்சது. அப்போ அப்பா முழுக்க இந்த கதையாடல்கள் வழியாக மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்பா பற்றிய தகவல்களில் சில ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கும். உதாரணமாக அப்பா காலத்தில் அவர் இருந்த, அவர் வாழ்ந்த ஊரில், அவங்க பரம்பரை பரம்பரையாக இருந்த கிராமங்களுக்கு போகும்போது என்னுடைய உருவம் அப்பாவுடைய உருவம் போடவே இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து பாட்டிகள்லாம் நான் போய் இறங்கினோடனே வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப கொஞ்சுவாங்க, கண்ணீர் விடுவாங்க. அப்போ அவங்க சொல்லக்கூடிய கதைகள்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு எம்ஜிஆர் கதை மாரி இருக்கும், அல்லது ரஜினி கதை மாரி இருக்கும். கையிலேருந்து இருக்கக்கூடிய பணம் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கறது, எல்லாரோடையும் ரொம்ப சந்தோஷமாக பேசுறது, ஊருக்கு வரும்போதெல்லாம் வந்து எல்லாரையும் கொண்டாடுறது, அப்படியான ஒரு கேரக்டர். அப்படி தான் அப்பா வந்து மூன்றாவது மனிதர்கள் மூலமாக, நான்காவது மனிதர்கள் மூலமாக தான் அவரை பற்றிய விஷயங்கள் வந்து எனக்கு வந்தடைய ஆரம்பிச்சுது. அப்போ நேரடியான தொடர்பு எதுவுமே கிடையாட்டினாலும் இந்த மாரியான அவர் பற்றிய கதையாடல்கள் வழியாக இப்படியெல்லாம் இருந்திருப்பார் அப்படின்னு அப்பா பற்றி எனக்கு ஒரு சித்திரம் உண்டு. இதை தாண்டி அம்மா வழியாக ஒரு சித்திரம் உண்டு. அந்த சித்திரம் வழியாக பார்க்கும்போது அதுவும் அப்பா ஒரு பெரிய கதாநாயகன் மாதிரி பேசினா கூட எனக்கு அது எதிர்மறையாக தான் இருக்கும். ஏன்னா அப்பா அம்மாவை வந்து கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் பிரிஞ்சிருந்தார். அந்த திருமணத்தில் அவருக்கு விருப்பம் இல்லை, அதனால் வந்து வீட்டில் பார்த்து வச்ச கல்யாணம் அப்படிங்கிற அளவில் கல்யாணம் ஆனோடனே அம்மாவை விட்டுட்டு அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார். அந்த வகையில் வந்து அம்மா வந்து மனநலம் பாதிக்கப்பட்டாங்க அந்த சின்ன வயசுலேயே, அதாவது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்கிறது. அப்போ ஒரு பெண்கிற அளவில் அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்தினேன், இப்படி விட்டுட்டு போனேன், ஒரு தான் தோண்டித்தனமான மனிதர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினப்பு அப்பா மேலே உண்டு. ஆகையால் வந்து அப்பாவை ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு ஆளாக வந்து நான் பார்த்ததே கிடையாது, அல்லது ஒரு அப்படியான ஒரு ஆளுமையாக பார்த்தது இல்லை. ஆனால் எல்லாரும் சொல்லும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஒரு அன்பான மனிதர், தங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர், எல்லாத்துக்காகவும் ஒர்க் பண்ணக்கூடியவர் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆகவே அது ஒரு விதமான கலந்த கலவையாக தான் அப்பாங்கிறவர் என்னைகிட்ட எஞ்சினார். மற்றபடி இந்த எந்தையும் தாயும் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளாரையே எல்லாமே எனக்கு நினைவுக்கு வர்றது அம்மா மட்டும்தான். அம்மா வந்து பொதுவாக வந்து எல்லாருக்கும் சொல்லக்கூடிய அளவில் ரொம்ப நேர்மறையான, அல்லது அம்மானா வந்து ஒரு புனிதப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு பிம்பமாக என் வாழ்க்கையில் இருந்தது கிடையாது. அம்மாங்கிறது ஒரு வகையில் எனக்கு தோழி, ஒரு வகையில் எனக்கு எதிரி, ஒரு வகையில் எனக்கு ரொம்ப போட்டியான ஆள், ஒரு வகையில் எனக்கு வந்து பிள்ளை, இப்படி எல்லாமே கலந்த ஒரு உருவம். அது எப்படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். காரணம் என்னென்னா, எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, நான் ஒரே பையன்தான். அம்மா தான் எல்லாமே அப்படிங்கும்போது அம்மாவோட தான் என்னுடைய எல்லா விதமான சண்டைகள், அன்பு, எல்லா விஷயங்களுமே அம்மாவோட தான் இருக்கும். ரெண்டாவது அம்மாவுக்கு வந்து என் மேலே சின்ன வயசுலேருந்தே பிரியம் அதிகம்.
அதனால பொதுவாக வந்து வெளியில் விடுறது கம்மி. எல்லா விஷயத்துலையும் என்கிட்ட கூடையே இருக்கணும்னு நினைக்கிறது, ஒரு ரொம்ப பொசசிவ்னஸ் உண்டு. இதன் வாயிலாகவே அம்மாட்ட வந்து அதிகமாக வந்து நான் சண்டை போடுறது பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும். அதே போல் அம்மாட்டேந்து வந்து அறம் சார்ந்த விழுமியங்கள் அப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் கற்றுக்கிட்டதுங்கிறது கிடையாது. உள்ளபடி அம்மா வந்து கொஞ்சம் நெகட்டிவான கேரக்டர், நிறைய வந்து பொய் சொல்லக்கூடிய, நிறைய வந்து கோடி முட்டு விடக்கூடிய அப்படியான ஒரு ஆள் தான் அம்மா. ஆனால் ரொம்ப ஒரு பேஷனேட்டான லவ் உள்ள ஒரு பெண், ப்ளஸ் வந்து கொஞ்சம் வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர். அதனால் இப்படியான ஒரு ஆளாக தான் அம்மா வந்து என் லைஃப் ஃபுல்லாக வராங்க. அம்மாட்டேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், அம்மாட்டேருந்து தான் முழுமையாக எல்லாம் கற்றுக்கிட்டுருக்கேன். எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அம்மா மூலமாக தான் நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். எப்படியெல்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறத அப்பா வழியாக அம்மா வழியாக கற்றுக்கிட்டேன் அதிகமாக அப்படின்னு சொல்லலாம். அப்போ அம்மாட்ட வந்து கற்றுக்கிறதுக்கு நேரடியாக நல்ல விஷயங்கள் இல்லை அப்படியே இல்லை. ஒவ்வொரு அணுவிலையும் வந்து அம்மாவுடைய நல்லியல்புகள்னு இருக்கக்கூடியது சுத்திகரிக்கப்பட்ட வடிவத்தில் என்னிட்ட நான் நல்லியல்புகளாக உணரக்கூடியது எல்லாமே அம்மாட்டேருந்து வந்திருக்கிறதா தான் நினைக்கிறேன். உதாரணமாக இந்த கதை சொல்லக்கூடியது, உரையாடக்கூடியது, முக்கியமாக வந்து எல்லார்ட்டையும் வந்து ஒரு விஷயத்தை பேசும்போது அதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய மொழி, இந்த விஷயங்கள்லாம் வந்து அம்மாட்டேருந்து இயல்பில் எனக்கு வந்ததாக நான் நினைக்கிறேன். அம்மா வந்து ஒரு நல்ல கதை சொல்லி, ரொம்ப அருமையாக கதை சொல்லுவாங்க, அப்புறம் வந்து நல்லா பேசுவாங்க, அப்புறம் எளிதில் எல்லார்ட்டையும் அணுகக்கூடிய ஆள், ரொம்ப இணக்கமாக எல்லார்ட்டையும் பேசக்கூடியவங்க. அந்த வகையிலெல்லாம் அம்மாட்டேருந்து வந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டுருக்கேன். அம்மாட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னால், காலையில் 5 மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 4 மணிக்கு இருப்பாங்க. அது பற்றி ரொம்ப நேரம் தவறாமையில் வந்து ரொம்ப கண்டிப்பாகவும் கராராகவும் இருக்கக்கூடியவங்க. ஆனால் அதற்கு நேர்மாறான இயல்பு கொண்டவன் தான். நான் என்னுடைய வாழ்க்கையில் அநேகமாக நேரத்துக்கு போனதாக சரித்திரமே கிடையாது எந்த இடத்துலையும். அது ஒரு வகையில் பராமரிக்க முடியாத துரதிருஷ்டவசமான நிலையில் இருக்குன்னு கூட சொல்லலாம். அம்மாட்ட வந்து முக்கியமாக நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு சொன்னால், மனித உறவுகளில் எப்படி அணுகிறதுங்கிற விஷயத்தில் அவங்க நிறைய வலிக்கு விழுந்திருக்காங்க. அந்த வலிக்கு விழுந்ததை சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துருக்கேன். அப்படி பார்த்து கற்றுக்கிட்டது வந்து அதிகம். அதாவது எந்தெந்த இடத்துலலாம் நம்ம காலடி எடுத்து வச்சா எங்கெல்லாம் சுடும், எங்கெல்லாம் வலிக்கு விடும்ங்கிறத அம்மா அடிபட்டதன் வாயிலாக பக்கத்தில் இருந்து நான் பார்த்துருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து அம்மா அவமானம் சந்திச்சுருக்காங்க. வாழ்க்கையில் ஏகப்பட்ட அவமானங்களை சந்திச்சுருக்காங்க. என்னை வளர்க்குறதுக்காக ஏகப்பட்ட அடிகள் வாங்கியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை வளர்த்தாங்க. அதாவது இந்த கஷ்டங்கிறது பொருளாதார ரீதியானது கிடையாது, இது எல்லாமே மனச்சங்கடங்கள் சார்ந்தது. ஆனால் அந்த 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 விதமான அனுபவங்கள் தான் என்னை செதுக்குனுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு மனிதனாக நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு செதுக்குனுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அம்மா அப்படி அப்பா அப்படின்னு நான் பேசும்போது உள்ளபடியாக வந்து அம்மா அப்பாங்கிற நிலையில் என்னுடைய அம்மா அப்பாவுக்கு இணையாக ரெண்டு பேரோட செயல்பாடு என்னுடைய வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கு. உதாரணமாக அப்பா ஸ்தானத்தில் எங்கள் தாத்தா இருந்து எனக்கு நிறைய செஞ்சுருக்கார். அதே போல் அம்மா ஸ்தானத்தில் என்னுடைய பெரியம்மா மீனா பெரியம்மாங்கிறவங்க, அவங்க வந்து நிறைய செஞ்சுருக்காங்க. ரொம்ப அம்மாவிடம் அதிகமாக அன்பு காட்டினவங்க. எனக்கு வந்து காந்தியை பற்றி சொல்லி கொடுத்தது அவங்க தான். எப்படி வந்து காந்திக்கு வந்து இந்த ஹரிச்சந்திர கதை வந்து சின்ன வயசில் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக அமைஞ்சதோ, அதே போல் எனக்கு அவங்க சின்ன வயசில் சொன்ன கதைகள் ரொம்ப அதிர்ஷ்டவசமாக என்னுடைய வாழ்க்கையில் முதல் வகுப்புக்கான ஆசிரியையாகவும் என்னுடைய பெரியம்மாவே அமைஞ்சாங்க. அவங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே பள்ளிக்கூடத்தில் நான் போய் சேரக்கூடிய நிலை அமைஞ்சது ஒரு வருஷம் 1வதுடைய முடிவுலேருந்து அடுத்த 1 ஆண்டு வரைக்கும் அவங்கள்ட்ட படிக்கிற மாதிரியான ஒரு பாக்கியம். அந்த கட்டத்தில் வந்து அவங்க ரொம்ப அறம் சார்ந்து வந்து ரொம்ப பிடிப்போடு உள்ள ஒரு பெண். அந்த வகையில் வந்து ஒரு அம்மாவுக்கான பிரியத்தையும் ஒரு ஆசிரியராக வழிகாட்டியாகவும் எங்கள் பெரியம்மா என்கிட்ட நடந்திருக்காங்க. ஏராளமான கதைகள் சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் வந்து அந்த இரவுகள் வந்து அவங்க ஒரு கிராமத்தில் இருந்தாங்க. அன்றைக்கி அங்கே மின்சாரம் கிடையாது. சாயங்காலம் ஒரு 7 மணி ஆனால் இருட்டிடும். 7 மணிக்கெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருவோம். 7 மணிலேருந்து ஒரு 8-9 மணி வரைக்கும் கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கதைகள் ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப என்னை ஆழமாக தச்சுது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்குமே என்னால் வந்து ரோட்டில் போயிட்டுருக்கும்போது ஒரு முள்ளோ அல்லது வந்து ஒரு பெரிய கம்பி அல்லது கிளாஸ் உடஞ்சி கிடக்குது அப்படின்னு சொன்னால் அதை எளிமையாக கடந்து போயிட முடியாது. அதை தூக்கி போடாமல் என்னால் போக முடியாது. அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க சொல்லி கொடுத்தா தான். ஈவன் சாதம் சிந்துனா கூட அது வந்து எத்தனை பேரை கடந்து வந்திருக்கு, ஒரு பருக்கையை நம்ம வீணாக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய குற்றம்ங்கிறதையும் அது எத்தனை பேருக்கு மறுக்கப்பட்டிருக்குங்கிறதையும் பெரியம்மா வழியாக தான் நான் கற்றுக்கிட்டேன். அப்படி வந்து அந்த அறம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பெரியம்மா வழியாக தான் கற்றுக்கிட்டது தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் என்னுடைய தாத்தா
தாத்தா என்ன பண்ணாருன்னு சொன்னால் அவர் ஒரு தந்தையாக இருந்து எனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையுமே செஞ்சார்னு சொல்லலாம். ரொம்ப அன்பான ஒரு பரஸ்பரமான உறவு அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கண்டிப்பான கராரான ஒரு தாத்தா ராஜகோபால் பேர். அவர் ஒரு பெரியாரியர், அதனால் வந்து அவருடைய வாழ்க்கையில் அரசியல் சார்ந்து அவருக்கு இருந்த அனுபவங்கள், அவர் ஒரு அரசியல்வாதியாகவும் இருந்தார், சமூகத்தில் ரொம்ப ஒரு முக்கியமாக கவனிக்கக்கூடிய மனிதராக, மன்னார்குடி நாங்கள் பிறந்த ஊர், மன்னார்குடியில் மதிக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக இருந்தார் அவர். அப்போ தாத்தாட்டேருந்து வந்து ஏராளமான விஷயங்கள் வந்து நான் கற்றுக்க முடிஞ்சு சின்ன வயசுலேருந்து. அவர்கிட்டருந்து வந்து முக்கியமாக வந்து பெரியாரை வந்து வாழ்க்கை வாயிலாக புரிஞ்சுக்கிட்டவர் அவர், ஏராளமாக படிச்சிருக்கிறாருங்கிறதெல்லாம் தாண்டி வாழ்க்கை வாயிலாக புரிஞ்சுக்கிட்டவர். அப்போ சாதி சம்மந்தமான விஷயங்கள்லாம் சின்ன வயதுலேயே வந்து ரொம்ப சின்ன வயதுலேயே அது சமூகத்தில் எப்பேற்பட்ட பிளவுகளை உண்டு பண்ணுது, என்ன மாதிரியான தாக்கங்களை உண்டு பண்ணுது அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப ஆழமாக வந்து சொல்லி கொடுப்பார். அதை வந்து ஒரு கதை மாரி அவர் சொன்னதில்லை, வாழ்க்கையோட அனுபவங்கள் வாயிலாக சொல்வார். தாத்தாவுக்கும் எனக்குமான உறவு வந்து அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நட்பு மாதிரி தான். அதுவும் பின்னாளில், குறிப்பாக வந்து நான் ஸ்கூல் படித்து முடிக்கக்கூடிய பள்ளி இறுதி நாட்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு சிநேகிதன்கிற அளவுக்கான ஒரு நட்பு. அவர் அந்த காலகட்டத்தில் ஒரு 75 வயசு முதியவர், ஒரு 15 வயசு பையன்ட்டு பேசுகிறதுங்கிறது, நாங்கள் ரெண்டு பேருக்கும் பேசிக்கிறது கிட்டத்தட்ட பார்த்தா முழுக்க முழுக்க வந்து எல்லாமே வந்து எல்லா விஷயங்களையும் விவாதிக்கக்கூடியதாக இருக்கும். அவருக்கு அந்த நாட்களில் தனிமை வந்து ரொம்ப துரத்திட்டு இருந்துச்சு. தனிமை துரத்தக்கூடிய, என்னிட்ட மட்டுமே பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர் படுக்கையிலே இருந்தவர். அப்போ அந்த படுக்கையில் வந்து என்னோட உரையாடக்கூடிய உரையாடல் தான் அவருக்கு ஒரு நாளைக்கான மொத்த உரையாடலுமே. ஒரு 2 மணி நேரம் பேசுகிறார் அப்படின்னா அவருக்கு காலம் கூட்டிகிட்டே நான் பேசிகிட்டு இருப்பேன். அப்போ அவர் சொல்லக்கூடிய கதைகள் எல்லாம் கேட்டுட்ருப்பேன். கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் வாழ்க்கையில் வந்து 8-9 தொழில்களை வந்து அவர் பார்த்துருக்கிறார். அந்த காலங்கள்லாம் எப்படி வந்து கடுமையான உழைப்பு வந்து எப்படி உழைக்கணும், அதுக்கு நேர்மையான வழிகள்ங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், எந்த ஒரு வேலையை செய்யும்போதும் வந்து நம்மள்கிட்ட நேர்மை இருந்துச்சுன்னு சொன்னால் நம்முடைய சுயமரியாதையை வந்து அது எந்த அளவுக்கு தூக்கி நிறுத்தும், நேர்மை சார்ந்த விஷயத்துலையோ அறம் சார்ந்த விஷயத்துலையோ நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த பணம் சொத்து என்ன வந்தாலும் கூட நம்ம எவ்வளோ தரம் தாழ்ந்து கீழே போக வேண்டியிருக்கோம், எல்லாருக்கும் முன்னாடி தலை குனிஞ்சு போக வேண்டியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஆழமாக சொன்னார். அவர் வந்து காந்தியர் கிடையாது, ஆனால் மறைமுகமாக காந்தியை ஏதோ ஒரு வகையில் எனக்கு உள்ளார விதைச்சிட்டாருன்னு சொல்லுவேன். அதேமாரி என்னுடைய பெரியம்மாவும் வந்து சித்தாந்த ரீதியாக அப்படியெல்லாம் ஒன்றும் ஒரு அரசியல் ரீதியாக அப்படியான கல்வியெல்லாம் கொடுக்கல அப்படின்னாலும் கூட காந்தியை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கதை மாந்தர் மாரி என்னிட்ட அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. காந்தி வந்து வாழ்க்கையில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய தாய் தகப்பன் ரெண்டு பேருக்கும் நிலையாக நிற்கக்கூடிய ஒரு ஆசான் மாரி என்னுடைய வாழ்க்கையில் அவர் வந்து வெவ்வேறு உறவுகள் வாயிலாக என்னிட்ட உள்ளார வரார். ஆரம்பத்தில் வந்து அந்த கதைகள் எதுவுமே அர்த்தம் இல்லாததாக இருந்துச்சு. பிற்பகுதியில் தான் எல்லா விஷயங்கள்லையும் எல்லா அரசியல் தலைவர்கள் பற்றி படிக்கும்போது, எல்லா அரசியல் சித்தாந்தங்கள் பற்றி படிக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய ஏமாற்றம், அதில் அந்த போக்குகளில் ஏற்படக்கூடிய ஏமாற்றம் எல்லாத்தையும் கடந்து வரும்போது காந்தி எனக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட எல்லாராலும் கைவிடப்பட்டவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆதர்ச குரு மாதிரி காந்தி வந்து கிடைச்சார். தாத்தா வந்து அப்படி தான் வந்து காந்தியை சொல்லும்போது சொல்வார், வெவ்வேறு விஷயங்களில் பெரியாரை ப்ரைஸ் பண்ணி பேசிட்டு எந்த இடத்துல வந்து சொல்வார்னா கிட்டத்தட்ட ஒரு எதிரியாலும் அப்ரிஷியேட் பண்ணப்படக்கூடிய ஒரு இடத்துல வந்து காந்தியை வச்சு சொல்வார். இப்படியான கதைகள் வழியாக தான் எனக்கு வாழ்க்கை வந்து அமையுது, அம்மா அப்பாங்கிற கேரக்டர் எல்லாம் அமைகிறாங்க. அப்போ தாத்தாவுடனான அந்த உரையாடலில் முக்கியமான விஷயம் என்னென்னா அம்மாவுக்கும் தாத்தாவுக்கும் இடையில் இருந்த உறவு. அவங்க ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய முரண்பாடு இருக்கும், அம்மாவையும் தாத்தாவையும் நேரடியாக பொருத்தியே பார்க்க முடியாது. தாத்தா ரொம்ப எல்லாத்துலேயும் வந்து கண்டிப்பாக கச்சிதமாக அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ரொம்ப சுயமரியாதை எதிர்பார்க்கக்கூடியவர். அம்மா எல்லாத்துலேயும் நேர்விதமான எதிரான ஆள். ஆனால் அவ்வளோ முரண்பாடுகள் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு அந்யோன்யம் மட்டும் உண்டு. என்னென்னா என்ன அடிச்சுட்டாலும் போயிட்டாலும் ராத்திரி 8 மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா தாத்தாவுக்கு 8 மணிக்கு சாப்பாடு அம்மா கொடுத்துருவாங்க. அதே போல் என்ன அடிச்சிட்டாலும் போனாலும் அந்த கோபங்கள்லாம் இருந்தாலும் சாப்பாடு வாங்கிக்கிற இடத்துலையோ அல்லது அவங்களுக்கு அம்மாவுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன இருக்குதோ அதை வந்து அப்பா தாத்தா வந்து விட்டு கொடுக்க மாட்டார். அப்போ இது வந்து இந்த குடும்பத்தின் வாயிலாக நான் கற்றுக்கிட்ட முக்கியமான அம்சம் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆளுங்கிறவன் ரெண்டாவது ஆளாக மாறும்போதே அதில் வந்து கருத்து வேறுபாடுகள்ங்கிறது இல்லாமல் இருக்காது, அதில் வந்து முரண்பாடுகள்ங்கிறது இருந்தே தீரும். அது மனைவியாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், எந்த வகையிலாக இருந்தாலும் முரண்பாடுகளோடு இருந்து தான் நம்ம வாழணும். ஆனால் அப்படி வாழும்போது அடிப்படையில் நாம் எந்த இடத்துல சார்ந்து இருக்கிறோமோ, அதாவது எங்கள் அம்மா என்ன பண்ணாலும் அம்மாவுக்கு செய்யக்கூடிய காரியங்களை நான் தடுக்கிறதுக்கு அவங்களோட முரண்பாடு வந்து காரணமாக இருக்கக்கூடாது. தாத்தாவோட நான் என்ன விதத்தில் முரண்பட்டாலும் தாத்தாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளில் நான் முரண்பற்றக்கூடாது அப்படிங்கிறது.
தாத்தாவுக்கு செய்கிற காரியங்கள் அப்படின்னு நான் இங்கே குறிப்பிடக்கூடிய விஷயம் வந்து குழந்தைகளுக்கு இன்னைய குழந்தைகளுக்கு அது ஒரு ஒரு சின்ன உதாரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக குறிப்பிடுறேன். இதில் தற்பெருமை சார்ந்து நான் இதை சொல்லலை. தாத்தா வந்து நான் பிறந்த காலகட்டத்திலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் வந்து முடியாமலே இருந்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட கட்டிலே தான் இருப்பாங்க, டாய்லெட் போகிறதுக்கு மட்டும்தான் எந்திரிச்சு வந்துட்டு படுப்பாங்க, அப்படியான நிலையில் தான் இருந்தாங்க. அப்போ அன்றாடம் அவங்களுடைய சிறுநீர் கழிக்கிறது, சளி, இது எல்லாமே எச்சில் துப்புறதுக்கு ஒரு கோவலை, சிறுநீருக்கு ஒரு கோவலை, இப்படியெல்லாம் இருக்கும். அதை வந்து மூணு வேளையும் வந்து சுத்தப்படுத்தணும், கொண்டு போய் கொட்டிட்டு கையால் கழுவி டெட்டால் போட்டு அப்படியெல்லாம் கொண்டு போய் தான் வைக்கணும். அநேகமாக வந்து என்னுடைய சின்ன வயதில் விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து தாத்தா இறந்து போகிற வரைக்கும் நான் அந்த காரியத்தை பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு எந்த விதமான கூச்சமோ அல்லது வந்து அருவறுப்போ இருந்ததில்லை. தாத்தா வந்து சண்டை போட்டிருக்கார் பல நாள், வந்து தாத்தா வந்து என்னோட பேசாமல் இருந்திருக்கார், நானும் பேசாமல் இருந்திருக்கேன். ஒரு மாதம் வரைக்கும்லாம் கூட அந்த கேப்பெல்லாம் இருக்கும், ஆனால் அப்போ கூட இந்த வேலைகள் வந்து தடைப்பட்டது கிடையாது. அதேமாதிரி தாத்தா வந்து எனக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொன்னாலும் அதில் வந்து அந்த காரியத்தில் வந்து தடை பண்ண மாட்டார். இது வந்து சமூகத்தோடு நம்ம வந்து எப்படி உரையாடணும் அல்லது ஒரு நாலு பேரோட உரையாடும் போது நம்ம வந்து முரண்பாடுகளுக்கு இடையில் எப்படி பணியாற்றுறது அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வழிகாட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல் அம்மாட்ட உள்ள ரொம்ப முக்கியமான இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுக்குன்னு உழைக்கிறதுக்குன்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டால் அதில் வந்து ரொம்ப நோக்கத்தோடு இது என்னுடைய வேலை அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதுக்காக எவ்வளோ நேரம் வேணாலும் உழைக்கிறது. அதே போல் அதற்கான நேரம் பார்க்குறது கிடையாது. அது எத்தனை மணி நேரம் பண்ணாலும் சரி, காலையில் நம்ம 5 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம், முதல் நாளே அதுக்கான எல்லா வேலையும் ஒழுங்கு பண்ணிவிடுவாங்க. அதுக்காக நைட் வரைக்கும் கூட தூங்காமல் கூட இருப்பாங்க, எல்லா வேலையும் கடுமையாக உழைப்பாங்க. அப்போ அது சார்ந்து எனக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னால், அதில் பல வகைகளில் வந்து பல வேலைகளில் வந்து அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய ஆதாயம் கூட இருக்காது. ஆனால் காரியங்கள்னு வரும்போது சின்ன வயசில் அந்த எடுத்துக்கிட்ட காரியத்துக்காக தான் என்ன உழைக்கணுமோ அதை ஒட்டு மொத்தமாக வந்து அதுக்கான கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணும் அப்படிங்கிற உழைப்பில் வந்து குறை வச்சது கிடையாது. அந்த தன்மை வந்து ஏதோ ஒரு வயதத்தில் என்கிட்டயும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அது அம்மா வழியாக தான் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்கும்போது உடனடியாக ஓடி போயிடுவாங்க. அந்த நேரத்தில் வந்து இப்போ அதே போல் தான் எங்கள் குடும்பத்தில் தாத்தா மாதிரியே வந்து அம்மா கூட பிறந்தவங்க 7-8 பேர், அவங்களுக்குள்ளார சகோதரிகளுக்குள்ளார சண்டைகள் இருக்கும், சச்சரவுகள் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி நல்லது கெட்டது ஒன்றுன்னா யாரும் எந்த கட்டத்துலேயும் விட்டு கொடுக்காம உடனடியாக ஓடி போய் நிற்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சண்டைக்கு இடையிலே இது நடந்து கூட முடிஞ்சிருக்கும். உதாரணமாக ஒரு குழந்தை அடிபட்டுடுச்சு அப்படின்னா 3 நாள் ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாத்துக்கும் பக்கத்தில் நின்று செஞ்சுட்டு கடைசியில் பேசியிருக்க மாட்டாங்க, ரெண்டு பேருமே பேசிக்க மாட்டாங்க, திருப்பி வந்து அந்த சண்டை கண்டினியூ ஆகும். ஆனால் அந்த இடத்துல நிற்க வேண்டிய இடத்துல நின்றுடுவாங்க. அது ஒரு முக்கியமான பண்பாக நான் சின்ன வயசுலேருந்தே கவனிச்சிருக்கேன் அம்மாட்ட. அதே போல் அப்பாட்டை பற்றி சொல்லும்போது சொல்கிறது என்னென்னா, ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, அப்பா சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப லிபரலாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது மாரி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவி இருக்கும். ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க, ஒன்று நான் அரசனாக இருந்தால் இருப்பேன் இல்லை ஆண்டியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதாவது இதை சொல்கிறதோடைய அர்த்தம் வந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயத்தில் எதை இழக்கிறதுக்கும் நான் தயங்க மாட்டேன், நான் என்ன எடுத்துக்கிட்டேனோ அதில் நான் துணிஞ்சு போயிட்டுருப்பேன் அப்படிங்கிறது சொல்லிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் வந்து என்னிட்ட ஒரு ஆழமான பாதிப்பை ஏற்படுத்துச்சு. என்றைக்கும் வந்து நம்ம எடுத்துக்கிட்ட மிஷன் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் இழக்கிறதுன்னு ஒன்றுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது, அந்த துணிச்சலோடு நம்ம போயிட்டுருக்கணும் அப்படிங்கிற உணர்வு அந்த இடத்துலேருந்து வந்துச்சு. அதே போல் சின்ன வயசுலேயே சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, அவன் யாரை விரும்புகிறானோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறானோ அதை வந்து அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதில் யாரும் தடை சொல்லக்கூடாதுன்னு நான் வந்து 1 வயசு பிள்ளையாக இருக்கும்போதே அம்மாட்டெலாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அம்மா சின்ன வயசில் இருக்கும்போதே சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த ஜாதி மதம் இந்த மாதிரியான விஷயங்கள் சார்ந்தெல்லாம் எந்த விதமான ஒரு தடைக்கல்லும் வந்து அவர்கிட்ட இருந்ததில்லை அப்படிங்கிறத அந்த வயசுலேருந்தே புரிஞ்சிகிட்ருக்கேன். அப்போ இந்தமாரி வந்து ஒரு பலதரப்பட்ட விஷயங்கள் வாயிலாக தான் அம்மா அப்பாங்கிற ரெண்டு பேரையும் நான் பார்க்குறேன். அப்புறம் அம்மாட்ட உள்ள இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அம்மா வந்து தனிப்பட்ட வகையில் என்னோட ஆன உறவு, அம்மாவோட உறவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்தரங்க ரகசியம் அப்படின்னு கூட ஒன்று இருக்காது. அந்தமாரியான ஒரு உறவு, அவங்களோட காதல் கதைகள் உட்பட எல்லா விஷயங்களையும் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே போல் அந்த விதமான அனுபவங்கள்லேருந்து ஒரு பெண்ணை வந்து நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பெண்களுடைய நிலைமை, நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய நிலைமை, பெண்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதை, அப்புறம் நாம் எந்த இடத்துலலாம் அவங்கள வந்து தாழ்த்தி வைக்கிறோம், இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு அம்மா வந்து ஒரு உதாரணமாக இருந்தாங்க. ஏன்னா சின்ன வயசில் ரொம்ப இளைய வயதிலே அவங்க கணவரை இழந்தவங்க, என்ன அழிச்சிக்கிட்டு வெளியூர் போகும்போது
ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லையும் ஆண்கள் துரத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில் பாலியல் ரீதியான சீண்டல்கள் இருந்துகிட்டே இருக்கும், கிண்டல் இருக்கும், நக்கல் இருக்கும், பயந்துக்கிட்டே ஓடுவாங்க. ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு நைட்டில் வந்து பதறிட்டு வரக்கூடிய நாட்கள்லாம் இருந்திருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு குழந்தையாக பார்க்கும்போது எனக்கு வந்து எண்ணமாரி எல்லாம் வந்து ஆண்கள், அதாவது இந்த ஆண்கள்னு சொல்கிறது வந்து ஏதோ ஒரு நம்ம பொதுவாக படத்தில் சித்தரிக்கப்படுற மாரி ஒரு நெகட்டிவான கேரக்டராக மட்டும் இல்லை, ரொம்ப கண்ணியமான தோற்றத்தில் இருக்கக்கூடியவர்களே ரொம்ப மோசமான ரூபத்தில் வந்து முகங்களை வெளிக்காட்டுவாங்க. அப்போ ஒரு ஒரு பெண்ணாக இருந்து அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கஷ்டப்பட்டாங்க, எப்படியான விதமான தாக்குதல்கள்லாம் எதிர்கொண்டாங்க, அதே போல் ஒரு பெண்ணாக வந்து அவங்க வந்து என்னை வளர்க்கப்பட்ட கஷ்டத்துக்கு இடையில் தனிப்பட்ட வகையில் அவங்க வந்து என்ன மாதிரியான சவால்கள்லாம் எதிர்கொண்டாங்க, இதெல்லாமே எனக்கு ஒரு பெரிய பாடமாக அமைஞ்சது. ஆக அம்மா, அப்பா, தாத்தா, பெரியம்மா இந்த நாலு பேரையும் என்னால் வந்து எந்தையும் தாயும் அப்படிங்கிற இந்த இடத்துல அடைக்க முடியும். இது நாளையோடு சேர்த்த ரொம்ப முக்கியமான குருன்னு சொல்லி காந்தியை சொல்லு. நன்றி, வணக்கம். அவளை போலவே